அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுகச் சிறதே மெய்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவாய். வணக்கம் நண்பர்களே, இந்த பாசுரத்தோட பொருள் நான் இப்போ விளக்கமா உங்களுக்கு சொல்ல போறேன். ஸ்ரீ ஆண்டாள் இந்த பாசுரத்துல கண்ணனை தான் அழுப்புறாங்க. நான் தான் பெரியவன், என்னால யாருமே பலமா இல்லை. நான் தான் வந்து பெரிய ராஜா, எனக்கு மேலே யாரும் பெரிய ராஜாலாம் இல்லை. நான் தான் ராஜாவுக்கு ராஜா அப்படின்னு சொல்ல எல்லாருமே உன்னோட திருப்பாதத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரியே நாங்களும் தான் உன்னோட திருப்பாதத்தில் காத்துட்டு இருப்போம். ஏன் உன்னோட அருளை வாங்கிறதுக்கும் உன்னோட திருப்பாதத்தில் காத்துட்டு இருப்போம். அந்த சின்ன கிண்கிணி மணியோட ஓசை மாதிரி அந்த அழகான தாமரை பூவோட குத்தியோண்டு மொத்து மாதிரி இருக்க உன்னோட அழகான சிவந்த கண்களை கொஞ்சமா திறந்து என்னப்பா எங்களை பார்க்க மாட்டாயா என்ன? ஒரு கண்ணு சூரியன் மாதிரி, இன்னொரு கண்ணு சந்திரன் மாதிரி, அப்படிப்பட்ட கண்களை கொஞ்சூன்னு திறந்து எங்களை பார்க்க மாட்டாயா? நீ கொஞ்சூன்னு கண்ணை திறந்து எங்களை பார்த்தானா நாங்க முந்தி செஞ்ச தப்பும் இப்போ வரப்போகிற கெட்ட செயல்களும் தப்பு எல்லாமே எங்களை விட்டு ஓடி போயிடும். அதனால உன்னோட அழகான கண்களை கொஞ்சமா தெரிந்து எங்களை பாரு அப்படின்னு ஸ்ரீ ஆண்டாள் இந்த பாசுரத்துல கண்ணன் கிட்ட சொல்லியிருக்காங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.